விடுதலை எப்போதாயா விடுதலை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசி இந்த படத்தில் நடிக்கிற எல்லாருமே வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல எடுத்துக்கிட்டு இருக்காப்புல எடுத்துக்கிட்டே இருக்காரு, எப்போ முடிப்பாரு அப்படின்றது அவருக்கே தெரியாது போல இருக்கு. நம்ம சூரியலாம் இந்த படத்தில் கமிட் ஆகிட்டு அதுக்கடுத்து வேற எந்த ஒரு படத்துக்கும் போக முடியாமல் கிட்டத்தட்ட 2 வருஷம் அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு இருந்தாப்புல. ஏன்னா அவர் அந்த படத்தில் நடிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு காமெடியன்னா ஒரு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்ற மாதிரி அவரே சொல்கிறாப்புல. அதாவது இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வெற்றிமாறன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ சூரிய வந்து நீ நான் வந்து உன்னை இப்போ இரவாக இந்த படத்தில் காட்டுறேன், அதுக்குன்னு நீ காமெடியன் அப்படின்றத விட்டுறாத, இரவும் பண்ணு காமெடியும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னாராமா. ஆனால் அதுக்கடுத்து அந்த படத்தை முடிச்சதுக்கப்புறமா அவரே சொன்னாப்புல, நான் அப்படி நினச்சேன், ஆனால் கண்டிப்பாக இனிமேல் உன்னை யாருமே காமெடினா பார்க்க மாட்டாங்க, காமெடினா உனக்கு வாய்ப்பே வரப்போறதில்ல, இனிமேல் நீ ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. அதே மாதிரி தான் இப்போ யாருமே காமெடினா எனக்கு அழைப்பு விடுறதே இல்லை, ஹீரோவாக தான் வந்துக்கிட்டு இருக்கு, நானுமே செலக்டடாக நல்லா படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. இப்போதைக்கு நம்ம சூரிய லைனப்பில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிற ஒரு திரைப்படம் விடுதலை படத்துடைய பாகம் 2. ஆனால் எப்போ தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல, ஏன்னா படப்பிடிப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வெற்றிமாறன் எப்போ தான் முடிப்பாருன்னு தெரியல. இன்றைக்கி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அது இப்போது வெளிவந்துருச்சு. அதில் டேக்லைன் ஃபைனல் ஸ்டேஜ் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா, அதாவது இறுதிக்கட்ட படப்பிடிப்பு இப்போதைக்கு போயிட்டு இருக்கு, இன்னமும் ஷூட்டிங் முடியல அப்படின்ற விஷயத்த அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்புல. எப்போ முடிப்பாங்கன்னு தெரியல. இந்த விடுதலை 2 பொறுத்த வரைக்கும் நம்ம சூரியை விட விஜய் சேதுபதியோடைய போர்ஷன் தான் அதிகமாக இருக்கும். அதாவது விஜய் சேதுபதி யார் அப்படின்றத நம்மளுக்கு இந்த படம் மூலியமாக தான் தெரிய வரப்போகுது. அதுக்காக தான் இந்த விடுதலை பார்ட் 2. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் வெளிவந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் லுக் அதுக்கடுத்து செகண்ட் லுக் அப்படின்னு சொல்லிட்டு 2 லுக்கை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே டீசெண்டாக ரொம்ப பயங்கரமாக அப்படின்றா இல்லாமல் ஓகே, ஏதோ கதைக்கு தேவையானதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக எடிட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ படம் எப்படி வரும்னு தெரியல, இந்த வருடமாவது வருமா இல்லை அடுத்த வருஷம் போகுமான்னு தெரியல. வெற்றிமாறனுக்கு எப்போ ஓகே படம் எடுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எப்போ தோணுதோ அப்புறமா தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த போஸ்டர் பார்த்துருந்தா எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. விடுதலை